வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான், கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்ப அதிக வேலைகள் இருக்கிறப்ப எப்படி நான் சுறுசுறுப்பாக டக்குன்னு வேலைகள் முடிக்கிறேன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிவ்அவேயோட தேர்ட் வீடியோ. நம்ம வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணணும். எனக்கு பிடிச்ச ரெண்டு கமெண்ட் பண்ணவங்களை செலக்ட் பண்ணி ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு சாரீ பட்டு சாரீ பரிசாக கொடுக்க போகிறேன். பட்டு சாரி நம்மளுடைய பொட்டிக்கிலிருந்து தான் எடுத்து கொடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்னிங் வந்து கூல் காய்ச்சலான்னு சொல்லிட்டு எத்தனை ஆள் இருக்கிறோமோ அவ்வளோ இப்போ டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ராய்மாவை எடுத்துகிட்டு எவ்வளோ டம்ளர் வேணுமோ அவ்வளோ டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கைகளில் கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ வந்து கூல் காய்ச்சலுக்கு முன்னாடி அரிசி எடுத்து ஊற போட்டுட்டுனா அது பாட்டுக்கு ஊறிகிட்டு இருக்கும். கூல் காய்ச்சி முடிச்சோடனே வந்து ரைஸ் வச்சிடலாம். ஸோ இந்த இன்றைக்கி மார்னிங்கே வந்து எல்லா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே முடிக்க போகிறோம். பிகாஸ் இதெல்லாமே முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து வீடும் வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. வீடு ஃபுல்லாக வந்து வேக்வம் க்ளீன் பண்ணி மாப் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ வந்து சமையல் வேலையை முடிச்சுட்டா தான் மற்ற வீட்டு வேலைகள் பார்க்க முடியும். சமையல் வேலையே வந்து பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா வீட்டு வேலை செய்கிறப்போ எனக்கு வந்து பர்சனலாக இன்னும் வேலை பெண்டிங் இருக்குது, வேலை பெண்டிங்கில் இருக்குதுன்னு மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு கிச்சன் வேலை ஃபுல்லாக முடிச்சு வைக்கிற போகிறேன். அதுக்கப்புறம் மற்ற வீட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். தேவையான காய்கறிகள் எல்லாமே எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து எல்லாமே வந்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படி கூல் காய்ச்ச ஆரம்பிக்கலாம். ஃப்ரிட்ஜு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றும் எடுக்கிறக்கு திறந்து எடுக்கிறத விட ஒரே ட்ரிப் வந்து நமக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு சமைக்க ஆரம்பித்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அந்த மாதிரி எல்லாமே எடுத்து வெளியே வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து ஜஸ்ட் வந்து அந்த வனைக்குடுவிலுங்களா தக்காளி பாசிப்பருப்பு மாதிரி பண்ண போகிறேன். ஸோ பாசிப்பருப்பு தாளிப்பு பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அவரைக்காய், அந்த ரெட் கலர் அவரைக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த அவரைக்காய் வந்து அந்த வயலட் பர்பிள் கலர் ஒயிட்டில் வயலட் கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அந்த அவரைக்காய் வந்து பொரியல் பண்ணலான்ட்டு ஐடியா பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டு அப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு சமைச்ச மாதிரியும் இருக்கும். ஃப்ரிட்ஜு சும்மா சும்மா திறந்துட்டு இருந்தோம்னா வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூல்னஸ்ஸு கம்மியாயிரும்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். வெங்காயம் எல்லாம் எடுத்து வெளியே வச்சாச்சு. பருப்பு வந்து குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன். பாசிப்பருப்பு ஒரு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் கூல் காய்ச்சறேன். கூழ் காய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பருப்பும் விசில் அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு எடுத்து தாளிச்சுட்டு ஒரு அடுப்பில் சாதம் வச்சுட்டு ஒரு அடுப்பில் ரசம் தாளிச்சு விட்ருவேன். அப்புறம் பொரியலும் தாளிச்சுட்டேன்னா டக்குன்னு வேலை முடியும். ராய்கூழ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நம்ம எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வெறும் வயிற்றில் காஃபி டீ குடிக்கிறத விட இந்த மாதிரி கூழ் குடித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சில சமயம் நான் காஃபி டீ தான் குடிப்பேங்க. இப்போ வந்து இந்த ஸ்கூல் வந்து உங்களுக்கு நமக்கு ஆனுவல் ஹாலிடே ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து கூழ் காய்ச்சலான்னு சொல்லிட்டு கூழ் காய்ச்சிட்ருக்கேன். பக்கத்துலேயே வந்து உலை வச்சு அரிசியும் போட்டுட்டேன். ஸோ கூழ் காய்ச்சலுக்குள்ளே வந்து சாதமும் வந்து வெந்துடும், வடிச்சிடலாம். ஸோ கூழுக்கு வந்து நான் பால் ஊற்றி வந்து கரும்பச்சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி தான் குடிப்போம். ஸோ வந்து பாலையும் காய்ச்சி வச்சிடலாம். இப்படி ஏர்லி மார்னிங்கே வந்து நம்ம பிளான் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னு முன்னதுனாலே பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோடனே அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு அப்படி சைமல்டேனியஸில் ஒன்று பண்ணோம்னா வேலை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த அடுப்பில் வந்து அப்படி கூல் காய்ச்சிட்டே அங்கே பால் பொங்குதான்னு பார்த்துட்டு இருந்துட்டு பாலை ஆஃப் பண்ணேன். ஸோ வந்து பால் காய்ச்சியாச்சு. கூழும் வந்து கொஞ்சம் நேரம் அந்த நல்லா பொங்கி பொங்கி மேலே வருங்க, பொங்கி பொங்கி மேலே வரும். அதுக்கப்புறம் பச்சை வாசம் போயிட்டு நல்ல ஒரு கூல் ஸ்மெல் வரும். அப்போ வந்து நமக்கு கூழ் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு நல்லா பொங்கி பொங்கி வருது பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆக கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்போ கூழ் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து கூழ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கூழ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற மேல் வேலைகள் எல்லாம் பண்ணலாம். பாருங்கள் சாதம் வந்து வெந்துட்டுருக்கு. நம்ம மற்ற வேலை பண்ணுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு சாதத்தை வடித்து எடுத்துடலாம். அப்படி வந்து கூழ் வந்து கொஞ்சம் ஆறுட்டுன்னு விட்டுருக்கேன். அதுக்குள்ளே வந்து ஆனியன் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு தொடர்ந்து கேட்டுட்ருக்கிற சில கேள்விகளுக்கு வந்து இந்த வீடியோவில் அப்படியே நான் பதில் சொல்லிகிட்டே வேலைகள் பார்க்குறேன். பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். சாதம் வந்து வெந்துருச்சு, அதையும் எடுத்து வடிச்சிடலாம். மேக்ஸிமம் சாதம் வடித்து தான் வந்து யூஸ் பண்ணுறோம். சில சமயம் லேட் ஆகிடுச்சுன்னா குக்கரில் வச்சுருவேன். பாருங்கள் இந்த அவரைக்காய் தான் சொன்னேன், ஒரு மாதிரி கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் வயலட் கலரில் இருந்தது. நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கைகள்லேயே வந்து அப்படி கிள்ளி கொடுத்துட்டாங்க, கட் பண்ணல.
இப்போ வந்து அப்படி பருப்பு வந்துருச்சு இல்லைங்களா, குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை வந்து ஒரு ரெண்டு பிரியாணி இலை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பாசிப்பருப்பு தாளிச்சு பாருங்கள். பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும்னு ஒரு சிலருக்கு வந்து அந்த பாசிப்பருப்பு பிடிக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் சின்ன வெங்காயம் போட்டு பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். நம்ம பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கோம். அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். கண்டிப்பாக வந்து சீரகம் சோம்பு ரெண்டுமே போடணும், பிரியாணி இலையும் போடணும். அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். கூடயே வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டுட்டு தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு வரணும், நல்லா வணங்கிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே கூழுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பால் ஆட் பண்ணி கரும்பு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லோரும் வந்து குடிக்கிறோம். கரும்பு சக்கரை போடுறதுக்கு முன்னாடி வந்து அம்மாவுக்கு வந்து எடுத்து வச்சிட்டேன், அவங்க சக்கரை போடாமல் கூழ் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ கரும்பு சக்கரை வந்து ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நாங்கள் குடிப்போம். என்னோடய ரியா இருக்காள் இல்லைங்களா, செகண்ட் ஆர்டரு, முக்கால்வாசி கூழ் ஊற்றிட்டு அதில் மறுபடியும் கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி எல்லாேருக்கும் கூழ் வந்து அது ஊற்றி கொடுத்தாச்சு. இங்கே வந்து வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு, தக்காளி எல்லாமே. அதை வந்து நல்லா ஒரு அந்த மசிக்கிற கரண்டி வச்சு மசிச்சு விட்றேன். ஸோ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிச்சு ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்துச்சுன்னா தான் பாசிப்பருப்பு வந்து இந்த தாளிப்பு செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி முழுசு முழுசாக தக்காளி இருந்தால் நம்ம குழம்புல இருக்கிற தக்காளி அப்படியே குட்டீஸை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா தக்காளி மசிச்சு விட்றலாம். இப்போ வெந்த பாசிப்பருப்பு வந்து போட்டுடலாம். இதுக்கு வந்து தூள் எதுவுமே மிளகா தூள் அந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது. ஒன்லி இந்த இது மட்டும்தான் போடணும், வரமிளகா மட்டும்தான் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். செமையாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கி விட்டுடலாம். பாசிப்பருப்பு தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அதே கடாயை வந்து கழுவிட்டு அதே கடாயில் நான் வந்து காயும் தாளிச்சு விட போகிறேன். அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நார்மலாக நம்ம காய் தாளிக்கிற மாதிரி தான், கொஞ்சமாக உளுந்த பருப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவரைக்காய் போட்டு வணக்கி விட்டுற போகிறேன். காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கடாய் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு மூணு கடாய் இருக்குது. ஆனால் வந்து இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி ரெண்டு மூணு கடாய் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு கடாய் யூஸ் பண்ணி குழம்பு ரெடியானோடனே அதை வந்து நம்ம சர்விங் பவுலில் மாற்றி வைப்போம் இல்லைங்களா. மாற்றி வச்சுட்டு இந்த கடாயை எடுத்து அப்படியே வந்து கலவரப்பு போட்டு இன்னொரு கடாயை எடுத்து சமைப்போம். அப்படி பண்ணுறப்ப தான் பாத்திரம் வந்து கலவரப்போ நிறையா பாத்திரம் விழுகிற மாதிரி இருக்குது. ஸோ பாத்திரங்கள் வந்து நிறையா சிங்கில் சேராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பு தாங்க இது. இப்போ நம்ம சமையலுக்கு வந்து இந்த தாளிப்புக்கு செய்யறதுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து அப்போவே கையோட கழுவி மறுபடியும் அதையவே யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பாத்திரம் கலவருக்கு வந்து நிறையா விழுகாது. ஸோ வந்து அந்த யூஸ் குழம்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணதே வந்து டக்குன்னு கழுவி எடுத்துகிட்டு அதிலேயே வந்து நான் காயும் தாளிச்சு விட்டுட்டேன். பாசிப்பருப்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்குன்னு இருக்கிற மாதிரி பொரியல் வந்து தொட்டுக்கறக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரம் நல்லாவே போட்டு சுருக்குன்னு தான் செஞ்சுருக்கேன். சாதம் ரெடி, பாசிப்பருப்பு தாளித்தது வந்து ரெடி, காய் வந்து அடுப்பில் இருக்குது. இனி வந்து ரசம் மட்டும்தான் தாளிக்கணும். அதுக்குள்ளே கழுவி வச்சுருந்த பாத்திரம் வந்து காஞ்சது வந்து எடுத்து வைக்கிறேன். பாத்திரம் நிறையா இருக்குது, அதையும் தேய்க்கணும். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நிறைய பேர் கேட்ட ரிப்பீட்டடட் க்வெஸ்சனுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணலான்ட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. எப்படி இப்படி தொடர்ந்து வந்து வேலை செய்கிறீங்க, ரொம்ப எனர்ஜியாக வந்து வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு வந்து போரே அடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே சில சமயம் வேலை செய்கிறதுக்கு போர் அடிக்கும், சில சமயம் டயர்டாக இருக்கும், அதுவும் எனக்கும் இருக்கும். சில சமயம் நைட்டு பாத்திரமே கழுவாமல் கூட படுத்திருக்கேன். சில சமயம் காலையில் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு தான் கிச்சன் க்ளீன் பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாம் கூட சில நாட்கள் இருந்திருக்கு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒரு மெயின் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வீடு வந்து அது எப்படி வீடாக இருந்தாலும் நம்ம வீடு வந்து நமக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நம்ம வீடை வந்து நம்ம லைக் பண்ணோம், நம்ம வீடை வந்து நம்ம லவ் பண்ணோம்னா அது வந்து கசகசன்னு இருக்கிறதுக்கு அழுக்காக இருக்கிறதுக்கு நம்ம விடமாட்டோம், நீட்டாக வைக்கணும்னு தான் பார்ப்போம். அது எப்பேற்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, ஒன் பெட்ரூம் ஹவுஸ் டூ பெட்ரூம் ஹவுஸ்லேருந்து ஃபைவ் பெட்ரூம் ஹவுஸாக இருந்தாலும் நமக்கு மொதல் நம்ம வீடு வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கணும். எனக்கு வந்து என் வீடு ரொம்ப பிடிக்கும். மாடியில் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டியிருக்கோம், அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு என் வீடு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பெரிய வீடு எங்கே பார்த்தாலும் எனக்கு என் வீடு ரொம்ப பிடிக்கும்னு என் மனசில் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி ரெண்டு பெட்ரூம் வீடாக இருந்தப்போ நான்
இதே மாதிரி வந்து வேலை செஞ்சு நீட்டாகவே தான் வச்சுட்டுருப்பேன். இப்போ மாடியில் மறுபடியும் 3 பெட்ரூம் எடுத்து 5 பெட்ரூம் வீடாக ஆனதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு ஒரு பொருள் பிடிச்சதுன்னா அந்த பொருள் நம்ம அழுக்காக விடுவோமா இல்லைங்களா, அதே மாதிரி தான் நம்ம வீடு நமக்கு பிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான், பிடிச்சதுனாலே நம்ம வந்து அதை நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ வந்து எல்லாருக்கும் என்ன கிடைக்குதோ அது வந்து காட் வந்து யாருக்கு என்ன கொடுக்குறாரோ அதுதான், நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வந்து நம்ம ஹாப்பியாக ஏற்றுக்கலாம். இப்போ வந்து அடுத்தவங்களை பார்த்து அவங்க வந்து அப்படி இருக்காங்க, ஒரு சிலர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு என் வீடு பிடிக்கவே பிடிக்காது, இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு வேணும் அப்படியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம எங்கே இருக்கிறோமோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை நம்ம வந்து லவ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம செய்கிற வேலை சொல்லுவாங்க இல்லைங்களா, செய்கிற வேலை பிடிச்சு செய்யணும் அப்படின்னு. செய்கிற வேலை பிடிச்சு செய்யணும்னா அந்த வேலை எங்கேருந்து செய்கிறோமோ அந்த இடமும் பிடிக்கணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருக்கிற வீடு, அது எப்பேற்பட்ட வீடு, பெரிய பெரிய ஆடம்பரமான பொருட்கள் இருந்தால் தான் வீடு அழகுங்கிறது இல்லைங்க. ரொம்ப ரொம்ப பேசிக் திங்க்கு, பேசிக்கான ஒரு ஐட்டம், பேசிக்கான திங் இருந்தாலே இப்போ வந்து நம்ம அதை நீட்டாக வச்சுக்கலாம் சொல்லுவாங்க. அதுதான் வீடு அழகாக இருக்கிறதுக்கு நிறையா பொருட்கள் வாங்கி வச்சு தான் அழகு பண்ணுங்கிறது இல்லை. வேணுங்கிற பொருள், வேண்டாங்கிறது உடஞ்சதெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டு வேணுங்கிற பொருள் வச்சே வந்து நம்ம வீடை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணலாம், ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த மினிமலைசேஷனுங்கிறது வந்து இப்போ எல்லா பக்கமே வந்து நிறையா பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது தேவையான பொருள், ஃபண்டமெண்டல் நீட்ஸ், தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு தேவையில்லாத பொருட்கள் வாங்காமல் நம்ம வந்து இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம இருந்து நம்ம வீடை வந்து நம்ம அழகாக வச்சுக்கலாம். ஆனால் என்ன வாங்கினாலுமே வந்து நமக்கு தேவைகள்னு வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு பைக் வேணும்னு வாங்குகிறோம், அதோட நம்ம ஆசை முடியுதா, இல்லை ஒரு கார் வேணும், ஒரு கார் வேணும்னு வாங்குகிறோம், அதுக்கப்புறம் அந்த கார்லேயே இன்னும் கொஞ்சம் லக்ஸுரியான கார் வாங்கணும், அந்த மாதிரி வீடும் அப்படி தான். எவ்வளோ சின்ன வீட்டில் இருப்போம், இன்னும் கொஞ்சம் பெருசு வேணும், இன்னும் கொஞ்சம் பெருசு வேணும், ஆசைப்படலாம், தப்பு கிடையாது, ஆசைப்படுங்க. பட் இருக்கிற இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிட்டு அந்த இடத்த வந்து நீட்டாக வைக்க ட்ரை பண்ணாலே நம்ம வந்து அந்த க்ளீனிங் பண்ணுறதில் நமக்கு கண்டிப்பாக ஒரு அலுப்பு வரவே வராதுங்க. எனக்கு வந்து வேலை செய்கிறப்ப டயர்டாயிருக்கு, ஆனால் ஸோ என்னடா அது, இந்த வீடை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி தோணுனதே இல்லைங்க. டயர்டாக இருக்கும், காய்ச்சலாக இருக்கிறப்ப கூட வந்து அப்படியே எந்திரிச்சு வந்து பார்த்துட்டு அந்தந்த பொருள் அங்கே இருக்கான்னு லைட்டாக எடுத்து வச்சுட்டு போய் படுத்ததும் கூட உண்டு. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு பிடிச்ச இடம், இப்போது நமக்கு எப்படி கோயில் வந்து பிடிக்குது, அந்த கோயில் நீட்டாக இருக்கணும்னு நினைப்போம், அந்த மாதிரி நம்ம வீடு நமக்கு வந்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வீடு தாங்க கோயில். ஸோ அதை வந்து நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு காசு பணம் செலவு பண்ணுங்கிறது இல்லைங்க. நம்ம வந்து கரெக்டாக அந்தந்த டைமுக்கு அந்தந்த ஒர்க்கு பண்ணினாலே போதும், கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது நான் சொல்லணும்னு நினச்சேன், நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எப்பேற்பட்ட இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த ஹால் இருக்கு இல்லைங்களா, அதை மூணாக பிரித்தா இருக்கிற மாதிரி தான் வீடு இருக்கும். அந்த வீடும் நான் வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் நீட்டாக வச்சுருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அவ்வளோ குட்டி வீடு தான், குட்டி சமையல் ரூம், 10x6 or 5 தான் இருக்கும். அந்த வீட்டில் சமையல் ரூம் இருக்கிறப்போ நான் நீட்டாக தான் வச்சுருக்கிறேன். ஸோ வந்து எந்த மாதிரி வீடுங்கிறது இல்லைங்க, நம்ம எப்படி வந்து அதை நீட்டாக வச்சுக்கிறோன்னு தான் இருக்குது. ஸோ வந்து இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஷேர் பண்ணிட்டேன், என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் ஷேர் பண்ணேன். இதுதான் கரெக்டு, இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து என்னோட ஒப்பீனியன், நான் ஃபீல் பண்ணுறது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எடுத்துக்கணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க, இல்லை இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு நினைக்கிறவங்க ஓகே, அது உங்கள் விஷ். ஸோ வந்து இது நிறையா பேர் க்வெஸ்சன் கேட்டனால தான் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக பதில் அனுப்புறதுக்கு வீடியோவில் சொல்லலாங்கிறக்காக சொன்னேன். அப்படி உங்ககிட்ட பேசிகிட்டே வந்து சரசமும் வச்சாச்சு, கிச்சனும் வந்து கவுண்டர் டாப்பெல்லாம் தொடச்சு விட்டாச்சு, அப்படி வந்து லிவிங் ரூமில் டைனிங் ஏரியாவும் வந்து தொடச்சு விட்டுறேன். டைனிங் ஏரியாவும் நான் ஒரு நாளைக்கு 2 தடவை துடைப்பேங்க, பிகாஸ் ஹாலுக்குள்ளே வந்தோடனே நமக்கு டைனிங் ஏரியான்னு தனியாக இல்லை, ஹால் கம் டைனிங் ஏரியா, லிவிங் ரூம் கம் டைனிங் ஏரியா தான். ஸோ லிவிங் ரூமில் உட்காரப்பவே நான் எனக்கு டைனிங் வந்து தெரியும் டேபிள். அப்படி இருக்கிறப்ப டைனிங் டேபிள் எனக்கு வந்து ரொம்ப குப்பையாக தூசு படிஞ்சு இருந்துச்சுன்னா அது வந்து பார்க்க நீட்டாக இருக்காது, அதனால் அது ஒரு நாளைக்கு ஒரு டைம் இல்லைனா அட்லீஸ்ட் 2 டைம் வந்து தொடச்சிருவேன். எங்கள் வீட்டில் நிறைய தூசு விழுகும்னு நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா அவுட் சைடு நமக்கு நிறைய காற்று வரனால, டைனிங் டேபிள் கிளாஸ் டைனிங் டேபிள்ங்கிறனால சைட்லேருந்து பார்த்தா மேலே அப்படியே தூசு தெரியும். ஸோ தொடச்சி விட்டா தான் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டேன். அதே மாதிரி இது இருக்கு இல்லைங்களா, உட்கார்ற சேர் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அங்கங்கே பிஞ்சிருக்கு, அதுக்காக தான் நான் வந்து அந்த டைனிங் டேபிள் சேர் சேருக்கு வந்து அந்த கவர் வாங்கி போட்டேன். உங்களுக்கே தெரியும் இந்த சேரில் பாருங்கள் குஷன் பிஞ்சிருக்கு, பரவாயில்ல நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி இப்போ சேஞ்ச் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு நம்ம வந்து கவர் வாங்கி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கவர் வாங்கி போட்டு நீட்டாக அப்படியே வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இருக்கேன்
லூனா வந்து என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்குது. லூனா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டியாவ க்யூட்டி பியூட்டி என்ன வேணாலும் சொல்லலாம், அவ்வளோ ஸ்மார்ட்டாக துரு துரு துருன்னு இருக்கும், சோர்ந்து படுக்க அப்படி படுக்கவே படுக்காது, ரேர் தான் அந்த மாதிரி ஒரு குட்டி அது லூனா. டைனிங் ஏரியா பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெதர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அதை உங்ககிட்ட ஒரு காட்டணும்னு சொல்லிட்டு தான் ஒரு கிளிப் எடுத்தேன். இங்கே பார்த்தோம்னா இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, இருட்டெலாம் ஆகலைங்க, ஈவினிங் டைம் தான். ஈவினிங் வந்து நம்ம மொட்டை மாடிக்கு போய் அப்படியே ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நல்லா இருந்தது. இன்றைக்கி ஸ்கை ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்ததுனால உங்களுக்கும் காட்டலாங்கிறக்காக தான் எடுத்தேன். பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல, ஒரு சைடு தான் இருட்டான மாதிரி இருக்குது, மற்ற சைடெலாம் ப்ளூ கலரில் வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். இங்கே வர 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 கேமரா பாருங்கள், இருட்டை என்னமோ நைட்டான மாதிரி தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ரெண்டு பேருக்கு வந்து பட்டு சாரீ வந்து பரிசாக கொடுக்க போகிறோம் நம்மளோட ஃப்ரெஷ்தமிழ் பொட்டிக்லேருந்து. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம வந்து சாரீ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறோம், ஃப்ரெஷ்தமிழ் பொட்டிக்குங்கிற சேனல் வச்சுருக்கோம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. டெய்லியுமே புது புது சாரீஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். சில்க் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், பனாரசி சாரீஸ், காட்டன் சாரீஸ்லேருந்து எல்லா சாரீயும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டு பிடிச்ச சாரீஸ் சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்பேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் சாரீஸ் வந்து நான் உங்களுக்கு ரீல் வந்து போட்டுட்ருப்பேன். ஸோ நம்மளுடைய ஃப்ரெஷ்தமிழ் பொட்டிக்கு வந்து நல்ல ஹியூஜ் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறக்கு மறக்காதீங்க. இன்னும் ரெண்டு வீடியோ பாக்கி இருக்கு, அது கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மொத்தம் அஞ்சு வீடியோ ஆனதுக்கப்புறம் நான் வந்து வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.